வணக்கம் விலை மலிவானதும் விட்டமின் மற்றும் தாது உப்புகள் மிகுந்ததுமான ஒரு உணவுப் பொருள் இருக்கிறது என்றால் அது கீரைதான் அந்த வகையில் மணத்தக்காளி கீரையில் கால்சியம் பாஸ்பரஸ் அயன் விட்டமின் ஏ பி சி மற்றும் தாது உப்புகள் நிறைய உள்ளது இந்த கீரையை வாரத்தில் இரண்டு முறை உணவில் சேர்ப்பது மிகவும் அவசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள மணத்தக்காளி கீரையில் அப்படி என்னதான் உள்ளது என்று தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆற்றுவதில் கீரைகளில் மணத்தக்காளி கீரை முன்னோடியாக உள்ளது அது மட்டுமல்ல உடல் உறுப்புகளில் எங்கு புண் இருந்தாலும் ஆற்றும் வல்லமை இதற்கு உண்டு நீர்த்தாரையில் எரிச்சல் புண் இருந்தாலும் குணமாகிவிடும் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எனப்படும் தோல் தோல்நோய் முற்றிலும் குணமாகும் முக்கியமாக உடல் சூட்டை குறைக்கும் தன்மை கொண்டது வாரம் இருமுறை மணத்தக்காளி கீரையை உணவில் சேர்த்து வரும்பொழுது இரதயத்தின் வலிமை கூடும் மேலும் இதை உட்கொள்வதன் மூலம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கணயம் வயிறு மற்றும் குடல் தொடர்பான பல நோய்களுக்கு உகந்தது அதே போன்று சோர்வை நீக்கி நல்ல உறக்கத்தை கொடுக்கும் மலச்சிக்கலை போக்கும் கண் பார்வை தெளிவு பெறும் வயிற்று நோய் வயிறு உப்புசம் வாயு தொல்லை உடையவர்கள் வாரம் இருமுறை மணத்தக்காளிக்கிறையே சமைத்து உண்டு வர நோய் குணமாகும் மேலும் இரத்த சோகையைப் போக்கும் எனவே வாரம் ஒரு முறையாவது குழந்தைகள் இதை சாப்பிட பழக்கப்படுத்த வேண்டும் அடுத்து மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வழிகளுக்கு இந்த கீரையின் சாறு அருமையான மருந்து குறிப்பாக பூ பெய்திய காலத்தில் சிறுமிகளுக்கு கொடுப்பது நல்லது மேலும் கருப்பையில் கரு வலிமை பெறவும் பிரசவத்தை எளிமைப்படுத்தவும் உதவுகிறது சில சமயங்களில் உடம்பில் வழியாகவும் மனம் அமைதி இல்லாமல் எதை கண்டாலும் எரிச்சல் உண்டாகும் இந்த நேரத்தில் மணத்தக்காளி கீரையை பருப்புடன் சேர்த்து மசியலாக்கி சாப்பிட்டால் உடல் உறுப்புகளும் மனமும் அமைதியடையும் உள் உறுப்புகளை மணத்தக்காளி கீரை பலப்படுத்துகிறது இக்கீரையை பச்சையாக மென்றும் சாப்பிடலாம் முக்கியமாக பூச்சிகள் கிருமிகள் பூச்சிக்கொல்லிகள் மாசு போன்றவற்றால் கீரைகள் பாதிக்கப்பட்டு வளர்வதால் கீரைகளை சமைப்பதற்கு முன் நீரில் நன்றாக கழுவுவது அவசியம் எனவே வாரம் இருமுறை கட்டாயம் மணத்தக்காளி கீரையை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் நோயில்லாமல் வாழுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி